ஹாய் எவ்வரி ஒன் அலாம் வலைக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் ஃபேமிலி இட்ஸ் நீ சுமயா ஃப்ரம் சுமிஸ் ஹோம் செப் வாங்க லேட் பண்ணாமல் இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் எவ்ரி ஒன் ஸோ லாஸ்ட்டு வீடியோட கன்வனியேஷன் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க அண்டு அன்றைக்கி வந்து ரீச் பண்ணதுக்கு அப்புறமா மத்தியானத்துக்கு அப்புறமா வந்து இப்போ வெளியே ஷாப்பிங் பண்ணுறதுக்காக இருக்கோம் மத்தியானத்துக்கு அப்புறம் இல்லை ஒரு மத்தியானம் ஒரு ஒன் ஓ கிளாக் ஆர் டுவெல் தேர்ட்டி இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடலை ஃப்ளைட்டில் சாப்பிட்டது தான் ஸோ உள்ள ப்ரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்சு சேர்த்து மொத்தமாக வந்து பிரஞ்சாக சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ட் வீட்டோட வெளியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சமாக ஸ்பேஸ் இருக்கும் ஜஸ்ட் அது ஒரு ரெண்டு பேர் வாக் பண்ணுற மாதிரி உள்ள ஸ்பேஸ் அவ்வளோந்தான் பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கும் அவ்வளோ தான் அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீட்டோட வந்து ஹோம் டூர் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் அதில் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு தேவையான சில ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கு அதுக்காக தான் வந்து நம்ம இப்போ கடைக்கு கிளம்பிகிட்டு இருக்கோம் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஆனியன் தக்காளி இந்த மாதிரி சம் வெஜ்ஜிஸ் அண்ட் பிரெட் இந்த மாதிரிலாம் வாங்க வேண்டி இருக்குது அப்படியே வாங்கிட்டு பிரஞ்சும் முடிச்சுட்டு நம்ம வந்து திரும்பி வரணும் ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து கடைக்கு போகலாம் அண்ட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சரியான ஒரு கோல்டான வெதர் வின்டரோட எண்டில் நம்ம இருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் சம்மர் எப்படி இருக்குன்னு வின்டரில் பார்த்தீங்கன்னா ஆட்கள் நடமாட்டமே அதிகமாக இருக்காது பட் இந்த மாதிரி கடைகளில் வந்து கொஞ்சம் ஆட்களை பார்க்கலாம் பிகாஸ் வந்து இங்கே கொஞ்சம் வாமாக இருக்கும் கடைகளுக்குள்ளே ஸோ இப்போ நம்ம ஷாப்பிங் பண்ண வந்துருக்கிறது வந்து நான் சொன்னது மாதிரி சம் வெஜ்ஜிஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு தக்காளி ஒரு பேக்கில் இருக்கும் நைன்டி ஃபைவ் ருபீஸ் நம்ம ஒரு ரூவாக்கு அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து பெரிய மிளகா ரெட் சில்லி இது ஸ்பைஸியாக இருக்காது பட் வந்து அந்த கேப்சிகம் டேஸ்ட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இது வாங்கலை அடுத்ததான் இங்கே உள்ள சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ அது பார்க்குறதுக்கே வந்து சின்ன வெங்காயம் மாதிரி தெரியலை நார்மல் பெரிய வெங்காயம் கொஞ்சம் நீள நீளமாக லாங் லாங்காக லந்தியாக இருந்தால் எப்படி இருக்கும் ஸோ அதுதான் ஸோ இந்த மாதிரி தான் இங்கே சின்ன வெங்காயம் இருந்து ஸோ இது எப்படி இருக்கும்னு தெரியலை டேஸ்ட்டு மோஸ்ட் லைக் பெரிய வெங்காயம் போல் இருக்கும்னு தோணுச்சுது ஸோ அதை நான் வாங்கலை கேரட்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சைஸ்லையும் இருந்தது அண்ட் அல்சோ நம்ம ஊரில் கிடைக்க மாதிரி பெரிய பெரிய கேரட் ரெண்டு டைப்பும் இருந்தது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ரெட் ஆனியன் ஒயிட் ஆனியன் ரெண்டுமே இருந்ததா ஸோ அதில் வந்து நம்ம ஊர் டைப்பில் இருக்கட்டும் சொல்லிட்டு நான் வந்து ரெட் ஆனியன் தான் வாங்கியிருந்தேன் ஸோ அடுத்ததாக பசங்கள் வந்து அவங்களுக்கு சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்து வாங்கிட்ருந்தாங்க ஸ்மால் ஆரஞ்சு அப்புறமா மேண்ட்ரெயின் ஆரஞ்சு இது சின்ன சின்னதாக இருக்கும் அப்புறமா வந்து சின்ன சின்ன ஆப்பிள்லாம் வந்து குட்டி குட்டியாக இருக்கும்ல ஸோ அதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு இருந்தாங்க அப்புறமா வீட்டில் வந்து நைட்டு டின்னருக்கு சாண்ட்விச் ஏதாச்சும் செஞ்சு சிம்பிளாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சியூஸ் வந்து ஆல்ரெடி சாப் பண்ணி பேக் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை வந்து வாங்கியிருந்தேன் ஊரில் இருந்து வந்ததும் ஏதாச்சும் செய்கிறதுக்கு வெங்காயம் இந்த மாதிரியெல்லாம் வாங்கலான்னு பிளான் பண்ணோம் பட் வெஜ்ஜஸ்லாம் அலௌட் இல்லைன்னு சொல்லி வெப்சைட்டில் போட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து அதை வாங்கலை பட்டு வந்து பெருசாக ஏர்போர்ட்டில் எதுவும் அந்த மாதிரி எதுவும் செக் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியலை பட் வந்து வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு ஃபோர்ட்டி ஃபைவ் கேஜி ஸோ ஒரு எயிட் ஒன் எயிட்டி கேஜி தான் மொத்தமாக லிமிட் லக்கேஜில் ஸோ அது கரெக்டாக இருந்தது நாங்கள் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே அதுக்கு மேலே எதுவும் வைக்க முடியாது நாங்கள் வெயிட் செக் பண்ணி பார்த்துட்டு வெயிட் ஒன் எயிட்டின்னு தெரிஞ்சதும் எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது ஏன்னா பெர்ஃபெக்டாக நம்ம வந்து எவ்வளோ வெயிட்டு கொண்டு போக முடியுமோ அதை கரெக்டாக மெஷர் பண்ணாமலே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து பேசிக்காக என்னெல்லாம் வாங்கணுமோ நான் சொன்ன மாதிரி வெங்காயம் தக்காளி அப்புறமா வந்து எக்கு ப்ரெட்டு இந்த மாதிரி எல்லாம் வாங்கியாச்சு ஸோ எல்லாம் வாங்கிட்டு இப்போ வந்து பே பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான் அண்ட் இந்த கடையிலேருந்து நம்ம இருக்க வீடு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தெரு தள்ளி தான் ஸோ நம்ம ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வாக் பண்ணாலே வந்துடலாம் ஸோ வாக் பண்ணி அப்படி வீட்டுக்கு போய் வாங்கின திங்ஸ் எல்லாம் கொண்டு வச்சுட்டு திரும்பவும் நம்ம மறுபடியும் சாப்பிட்றதுக்காக வெளியே வரணும் ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாம் வாங்கிட்டு வந்து பே பண்ண போகிறோம் ஸோ அப்படியே பில் போடுக்கு போய்ட்டுருக்கும்போது தான் வெஜி வெஜிடபிள்ஸ் செக்ஷனில் எந்த ஒரு வெஜிடபிள் பார்த்தேன் அதாவது இந்த பர்பிள் கேரட் இருக்குல்லா ஸோ அது பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க இது கிழங்கா இல்லை முள்ளங்கி இந்த மாதிரி ஏதாவது ஏதாவது டைப் ஆஃப் விஜ்ஜியான்னு தெரியலை ஸோ வீடியோ பார்க்குறவங்க யாருக்காச்சும் தெரியுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து சாஸ் கெச்சப் வாங்குறதுக்கு மறந்துட்டுது ஸோ டொமேட்டோ கெச்சப்பும் வாங்கியாச்சு அண்ட் நீங்கள் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா கார்ட்டில் பண்ணுறதா இருந்தால் ஜஸ்ட்டு நம்மளே திங்ஸை ஸ்கேன் பண்ணி பே பண்ணிடலாம் ஸோ அந்த பேமெண்ட் மெத்தடும் இங்கே இருக்குது அண்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியிருக்க திங்ஸ் எல்லாம் வந்து வெயிட்டோடு வைக்கணும் அதே திங்ஸ் வந்து வெயிட் கரெக்டாக அது மெஷர் பண்ணியிருக்கோம் ஸோ அது இந்த பக்கம் நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு வைக்கும்போது நம்ம எல்லாமே ஸ்கேன் பண்ணிட்டோமா இல்லை ஸ்கிப் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிவிட்டு அதை டிடெக்ட் பண்ணோம் ஸோ அதுக்கப்புறமா ஃபைனலாக அங்கே இருக்கிறவங்க வந்து அதை நம்ம பில்லையும் பார்த்துட்டு ஃபைனலைஸ் பண்ணி அங்கே ஒரு கீ கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அதை திங்ஸை எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ இந்த மாதிரி தான் இங்கே வந்து பேமெண்ட் மெத்தடு இருக்குது அப்புறமா எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக பேக் எதுவும் எடுத்துகிட்டு வரல ஸோ எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக தேர்ட்டி பனிஸ் பே பண்ணி இந்த பேகும் வாங்கி நாங்கள் வந்து திங்ஸை வாங்கி முடிச்சிட்டோம் ஸோ இப்போ அப்படியே ஒரு வாக் வீட்டுக்கு அண்டு அந்த வழியாக அப்படியே நடந்து போகும்போது எல்லா வீடும் பார்க்குறதுக்கு ஈவனாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்டு ஒவ்வொரு வீட்லேயும் செடிகளை பாருங்கள் இந்த வீட்டில் வந்து லீஃப்ஸை விட ஃப்ளவர்ஸ் தான் அதிகமாக இருக்குது பார்க்க அவ்வளோ அவ்வளோ ஆகிருந்தது என்ன செடினே தெரியல சூப்பராக எல்லோ அண்ட் ஒயிட் அந்த ஷேடில் ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அப்படியே அந்த வழியாக வந்து ஒவ்வொரு வீடுகள் அப்புறமா வீட்டில் வந்து நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு போயிட்டு இப்போ திரும்ப நம்ம லஞ்சு சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம் இது இங்கே நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா ஒரு பாலஸ்தீன் கடைன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே வந்து பர்கர் அப்புறமா ரைஸ் வெரைட்டி எல்லாமே இருக்குது ஸோ நாம் இப்போ வந்து வாங்க போகிறது வந்து பசங்க வந்து பர்கர் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் கேட்டிருந்தாங்க ஸோ அதுவும் நம்ம வந்து வாங்கிட்டோம் அடுத்ததாக வந்து எங்களுக்கு வந்து ரைஸ் ஒ ஒரே ஒரு பேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிகாஸ் பசங்க வந்து கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு முடிக்க மாட்டாங்க ஸோ இதுக்கு தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவாக வாங்கி அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து அப்புறமா ஒரு ரைஸ் மட்டும் வாங்கியிருந்தோம் அது கூடவே வந்து ஒரு வெஜ்ஜீஸ் போட்ட ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருந்தது அது கூடவே வந்து சிக்கன் டிக்கா வச்சு அண்ட் சம் லச்சூஸ் அப்புறம் இந்த மாதிரி ஆலிவ் பிக்கல்லாம் வச்சு க்ரீன் சில்லிலாம் போட்டு வச்சுருந்தாங்க ஓவரால் எல்லாமே நல்லா தான் இருந்தது சாப்பிட்றதுக்கு அண்டு ஃப் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மசாலாவோடு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது ஸோ அது கூட வந்து பேக்கேஜாக வந்து ட்ரிங்க் ஜூஸ் பண்ணும்போது பிங்கோவா அண்ட் சவனம் பசங்க வாங்கியிருந்தாங்க ஸோ அவ்வளோ தான் இன்னைக்கு எங்களுக்கு மதியானத்துக்கான சார் அதாவது காய்லேயும் மதியானத்துக்கும் சேர்த்து ஒரு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ வீட்டுக்கு கிளம்பிகிட்டு இருக்கோம் ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து பக்கெட்டு ஜொக்கு எதுவுமே இல்லை ஸோ அப்படியே வாங்கிட்டு வந்து இப்போ வந்து அப்படியே வாக் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் அண்ட் ரைட்னா பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் ஈவினிங் சூடாக வந்து காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு தான் பால் எடுத்துகிட்டு இருக்கேன் ரொம்ப சில்லுனான வெதர் வெளியே ஸோ வீட்டில் வந்து ஹீட்ரு இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அந்த குளிரை வந்து எங்களால் வந்து அப்படியே மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ சூடாக வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்படியே ஊர்லேருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் சீவல் ஓமப்படி இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பைஸியாக அமைச்சு இருந்த மாதிரியெல்லாம் ஸோ அதை வச்சு அப்படியே காஃபி குடிச்சிட்டு அடுத்ததாக வந்து கிச்சனில் கொஞ்சம் ஆர்கனைசிங்லாம் இருக்குது ஸோ அந்த வேலை பார்க்கணும் திங்ஸ் எதுவுமே இன்னும் வந்து ஓப்பன் பண்ணி வந்து எடுத்து வைக்கல ஸோ ட்ரெஸ் ஆகட்டும் இல்லை ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து எதுவுமே வந்து பேக்கிங் எதுவுமே பிரிக்கல இனிமேல் தான் பிரிக்கணும் ஸோ அப்படியே வந்து ட்ராவல் பண்ண டயர்டில் எல்லோரும் அப்படியே இருக்கும் அண்டு டைம் வேறு வந்து இந்தியாவிலேருந்தே யூகே பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது ஃபைவ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ அங்கே வந்து நைட்டு இந்தியாவில் தூங்குகிற டைம் இங்கே இப்போவுமே எங்களுக்கு வந்து டயர்ட் டயர்டாகிச்சு தூக்கம் வரது மாதிரியும் இருக்குது அண்ட் ஃப்ளைட்லேயும் பசங்களாகட்டும் இல்லை எங் நாங்களும் வந்து சரியாக தூங்கவே இல்லை ஸோ ஒரு ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக் இருக்கும் பசங்கள்லாம் தூங்குறது மாதிரி அப்படியே படுத்து கிடக்காங்க ஒரு வேளை தூங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அப்பவுமே வந்து எல்லாம் போட்டு கொடுத்துட்டேன் ஸோ எங் எனக்கு அப்புறமா நெஹா நான் என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாமே வந்து பிரெட் ஆம்லெட் தான் சாப்பிட்டோம் பட் ட்ரிம் ஷேக் வந்து அது அவ்வளோ பிடிக்காது சாவம் மட்டும் வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் ஊரிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது ஸோ அதை வச்சு கேட்டால் ஸோ அவளுக்கு அதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் ஸோ அதை முடிச்சுட்டு பாருங்கள் ஒரு நிமிஷம் ஒரு பக்கம் அப்படியே படுத்து கிடக்குறா அண்ட் பேக்கிங்லாம் இப்போ தான் ஓப்பன் பண்ணி இருக்கோம் பாத்திரங்கள்லாம் வந்து பிகாஸ் ஹஸ்பண்ட் வந்து நாளைக்கு காலையில் ஆஃபீஸ் போவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து லஞ்ச் கொடுத்து விடணும் அப்போ இந்த மசாலாலாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி எல்லாம் வச்சா தான் எனக்கு காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு அவங்களுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ண முடியும் சமையல் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து எல்லாம் பார்த்து எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் மாமி எல்லாத்துலேயுமே மென்ஷன் பண்ணி எழுதி எல்லாம் வந்து தந்து விட்டுருந்தாங்க ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ஒவ்வொன்றா பார்த்து எடுக்கிறதுக்கு ஸோ இது வந்து அஞ்சு பெட்டி இதில் வந்து கடுகு வெந்தயம் இதெல்லாம் போடணும் அண்ட் மிக்சிங் பவுல் பார்த்திங்கன்னா இது ஒன்று மட்டும் வந்து கொண்டு வந்ததில் ஊர்லேருந்து கொண்டு வந்ததில் உடஞ்சிட்டுது மேபி அதோட குவாலிட்டி நல்லா இல்லாமல் இருந்துக்கலாம் அதனால் உடஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் மற்றபடி எதுவுமே உடையலை பேக்கிங்லாம் சூப்பராக அப்படியே வந்தது ஸோ இப்போ வந்து நோம்பு டைம் அப்படிங்கிறதுனால பசங்களுக்கு நோம்பு திறக்கிறதுக்கு ஏதாச்சும் கேக்கு ரெசர்ட் இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என்னோடய எலக்ட்ரிக் பீட்டரை நான் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் ஸோ இது பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்த இட்லி குக்கர் அப்புறமா சின்ன பாக்ஸில் வந்து தான் எல்லாம் பெருஞ்சீரகம் ஜீரகம் நல்ல மிளகு எல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணி அந்த ஜீராப்பட்டியில் வந்து தட்டணும் ஸோ இப்போ வந்து மசாலாலாம் தனித்தனியாக எது தேவை எது தேவையில்லைன்னு எடுத்து வச்சுட்டுருக்கோம் பசங்க ஆல்ரெடி வந்து தூங்குறதுக்கு ரெடி ஆயாச்சு ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமும் படுத்து வந்து தூங்க போகிறாங்க ஸோ அவங்கள அதுக்கப்புறமா எழுந்திரிச்சு வந்து படுக்க வைக்கணும் ஸோ இப்போ வந்து நான் கிச்சனில் வந்து தோசை மாவு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் நாளைக்கு காலையில் ஆஃபீஸ்க்கு போகும்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து டக்குன்னு என்ன பண்ணனு தெரியல ஸோ அதனால் வந்து தோசை மாவு தான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கட்டி எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக கையாளி நல்லா வந்து லம்ஸ் எல்லாம் உடச்சி மிக்ஸ் பண்ணிட்டுருக்கிறேன் தோசமாக பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வந்து மாமி ரெடி பண்ணி தந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து அப்புறமா பச்சரிசி அது கூடவே கொஞ்சம் தோசமாகவே காய வச்சு பவுடர் பண்ணி அதை டக்குன்னு வந்து புளிக்கிறதுக்காக அந்த மாதிரி ரெடி பண்ணி தந்தாங்க ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி வெளியே கொஞ்சம் சில்லுன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மைக்ரோவேவ் ஆவனுக்குள்ளேயே வந்து வச்சுட்டேன் கொஞ்சம் வாமாக இருக்கட்டும் புளிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும் இன்னொரு பக்கம் மசாலாலாம் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் ஸோ அதை வந்து வச்சிடலாம் இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸ் தான் நான் வந்து மசாலா விற்கிறதுக்காக ஊர்லேருந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் என்னோடய பேக்கிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ ஒரு பக்கம் வந்து தனியாத்தூள் தட்டி வச்சுட்டேன் நான் இப்போ மிளகாத்தூள் தட்டிட்டுருக்கிறேன் அண்ட் இது கூடவே மஞ்சள் தூள் அப்புறமா சோம்புத்தூள் இந்த நாலு செக்ஷன்லேயும் நாலு தூளும் வச்சு நான் இந்த பாக்ஸை வந்து ஃபில் பண்ண போகிறேன் மக்கத்தூள் எல்லாமே வீட்லேயே ரெடி பண்ணி வறுத்து பவுடர் பண்ணி வாங்கி எடுத்துகிட்டு வந்தது தான் ஸோ இப்போ வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒவ்வொரு செக்ஷனுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பூன் செப்பரேட்டாக வரும் ஸோ அதையும் வச்சு நான் இதை வந்து பாக்ஸை வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ இதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் இருக்குன்னு சொன்னாங்களா அதில் வந்து என்னெல்லாம் வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுடர் பண்ணணும் ஸோ அதை வந்து நல்ல மிளகு பவுடர் பண்ணிவிட்டேன் இது வந்து சம் டைப் ஆஃப் மசாலா அப்புறமா எக்கில் போடுறதுக்கெல்லாம் வேணும்ல ஸோ அதை பவுட்ரு பண்ணி வச்சுட்டேன் அடுத்ததாக மாமி வீட்டில் ரெடி பண்ணி தந்த சாம்பார் பவுடர் ஸோ அதை வந்து செகண்ட் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டேன் அண்டு இன்னொரு பக்கம் வந்து மீன் குழம்பு மசாலா அது வந்து நான் ஒரு ரெசிபியாக்டு நான் வந்து வீடியோவில் வந்து போட்டிருப்பேன் எப்படி பண்ணுறதுங்கிறது ஸோ அந்த பவுடரும் மாமியை ரெடி பண்ணி தந்திருந்தாங்க ஸோ அதுவும் போட்டு வச்சுட்டேன் மிடலில் ஒரு செக்ஷன் இருக்குல்ல இதில் வந்து நான் ஜீரகம் வந்து பவுடர் பண்ணி சேர்க்கலான் இருக்கேன் ஸோ அது இனிமேல் தான் பவுடர் பண்ணணும் அந்த மிக்சர் ஜார் ஆல்ரெடி பவுடர் பண்ணது க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா இப்போ வந்து நான் ஜீராக தேட்டி வச்சு அதையும் பவுடர் பண்ணி சேர்த்துட்டேன் அது கொஞ்சமாக தான் நான் வந்து எப்போ தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ கொஞ்சமாக தான் பவுட்ரு பண்ணியிருந்தேன் ஸோ அதே இந்த மாதிரி ஜென்னல் பக்கத்தில் ரெண்டையும் வச்சுட்டேன் ஸோ எக்கையை வந்து எடுக்கிறதுக்கு வசதியாக இந்த பக்கம் வச்சுட்டேன் அடுத்ததான் நம்ம அஞ்சரை பெட்டி இதில் நான் வந்து ஆல்ரெடி காஞ்ச மிளகா கடுகு நல்ல மிளகு வெந்தயம் அப்புறமா பெருஞ்சீரகம் போட்டு வச்சுருந்தேன் அப்புறமா இப்போ ஜீரகம் அண்டு கரை லீவ்ஸ் வந்து வீட்டில் வந்து காய வச்சு தந்தாங்க மாமி இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மல்லி இலை கருவேப்பிலை இது எல்லாமே ஸோ வாங்கிட்டு வந்தது காலி ஆகிறது வரை நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஸோ கொஞ்சம் எல்லாமே காய வச்சு கொடுத்து விட்டுருந்தாங்க மல்லி இல ஆகட்டும் புதுனா இல ஆகட்டும் கருவேப்பிலை எல்லாமே காய வச்சு கொடுத்து விட்டுருந்தாங்க ஆல்சோ ரம்பை இலை கூட காய வச்சு கொடுத்து விட்டுருந்தாங்க ஸோ எல்லாமே எடுத்து எடுத்து தனியாக வச்சுட்டேன் அண்ட் இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வந்து கொஞ்சம் வெசல்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு போட்டிருக்கேன் ஸோ அதையும் முடிச்சிட்டேன்னா வந்து எனக்கு நைட்டுக்கான வேலை முடிஞ்சிடும் ஸோ காலையில் வந்து ஏர்லி மார்னிங் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்சுக்கு அண்ட் எங்களுக்கும் சேர்த்து வந்து எல்லோ ரைஸ் அப்புறமா வந்து எக்கு எல்லாம் வைக்கலான்னு பிளானில் இருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆயில் அப்புறமா காஃபி பவுடர் அண்ட் சர்க்கரை பவுடர் ஒயிட் சுகர் சால்ட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் ஸோ இன்னொரு பாக்ஸில் வந்து தேயிலை பொடி மட்டும் தட்டி வைக்கணும் இந்த நாளுமே வந்து செட்டாக வந்து ஆன் ஆன்லைனில் சோலிமோ பிராண்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினது அமேசானில் ஸோ இது வந்து சூப்பரான ஏர்டைட் குவாலிட்டியாக இருக்குது நமக்கு டக்குன்னு கீழே விழுந்தாலும் வந்து கொட்டை எடுக்க செய்யாது ரொம்ப டைட்டான குவாலிட்டி அண்ட் ஸ்டிஃபாக இருக்கும் ஸோ தேவைக்கு வந்து அதில் ஒன்றில் தேயிலை துளையும் போட்டு நான் வந்து ஃபில் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத இந்த ஒரு ஏர்டைட் லாக்கு இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி லாக்கு வச்சு போட்டு நான் பேலன்ஸு எல்லா பேக்கெட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் அண்டு சாம்பாருக்கு கூட இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பேன் ஸோ அதை நான் வந்து அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் பேக்கிங் வீடியோவில் ஸோ அது வச்சு தான் காலையில் சாம்பார் அண்டு தோசை மாவு பேட்டர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அப்படி தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அண்டு லஞ்சுக்கும் வந்து ரெடி பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஐ ஹோப் யூ ஆல் லவ் திஸ் வீடியோ ஸோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்